கண்களில் வந்த நிலவேவா, பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து அலோவ் பண்ணாங்க, இப்போ 100% வந்து தேட்டரில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து எந்த மாதிரியான கொரோனா வைரஸ் பரவதுக்கான ஆபத்து இருக்கா, இல்லை அது வந்து பொருட்படுத்தாமல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எடுத்திருக்காங்களா? இல்லை, இது பொருட்படுத்தாமல் எடுக்கிற நிகழ்வாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்டர் விஜயோ சிலம்பரசனோ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வணிக நோக்கத்துக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு சமூக ரீதி அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இருந்திருந்தால் விஜய் வந்து முதல்வரை சந்திச்சிருக்க மாட்டாருங்கிறத உண்மை. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பொறுப்பட்ட செயல். எப்படி வந்து ஒரு தண்ணி அவர் வந்து கத்திப்படுத்த தண்ணி அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போது சமூக இடைவெளி தான் இப்போது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் வந்து இது ஒரு தவறான இதில் தான் போய் சேரும். சார், இப்போ வந்து சமூக இடைவெளியை கூட வந்து வந்து பார்த்தா தேட்டர்கள் இப்போ 100% வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது ஆக்சுவலாக ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட், அது பண்ணக்கூடாது. எப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. நேற்று தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை அவங்க வந்து நீங்கள் அதை பண்ணக்கூடாது, அதை ரெவோக் பண்ணுங்கள், அது வந்து பர்சனல் சேஃப்டியை என்டேஞ்சர் பண்ணோம், இட்ஸ் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல இன்டர்வென்ஷன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், இது நல்ல இன்டர்வென்ஷன். பர்சனலாக கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மக்கள் கடைப்பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே வர்றவங்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து 50% வந்து தேட்டர் அனுமதிச்சாங்க, இப்போ வந்து 100% கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் இப்படி இருக்கும்போது இந்த 100% அனுமதிச்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெஃபினட்டாக வந்து 50% வந்து சும்மாவே யாரும் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் அவ்வளோவா மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா மாஸ்க்கெலாம் யாரும் போடுறதே இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது தேட்டரில் 100% விட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குமா என்னன்றலாம் தெரில. இப்போ படத்துக்கே வந்து FDFS போகணும்னா நிறைய கும்பல் வரும், யாரும் அவ்வளோ சோஷியல் டிஸ்டன்ஸுக்குலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் ஃபேன்ஸ் இப்போலாம் வந்து கொண்டாட அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்போ டிஸ்டன்ஸ் இருக்காது. இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷன் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணால் இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ப்ரெட்ன்றது வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாலும் வரணும்னு இருந்தால் வரதா செய்யும். ஸோ அது 100% விட்டது வந்து அது இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா யாரும் விட மாட்டாங்க அவ்வளோவா. இருந்தாலுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். வராது டெஃபினட்டாக கன்ஃபார்மாக வரும், அவ்வளோதான். வராதுன்னா சொல்ல முடியாது. ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நார்மலாக செலிப்ரேஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ விஜய் படம் சிலம்பரசன் படம்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரிலீஸ் ஆகுது, அப்போ ஃபேன்ஸில் வந்து அந்த விதிமுறையை கடைப்பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது நிச்சயமாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு தேட்டருங்கிறது வந்து நமக்கு ஒரு கொண்டாட்டமயமான ஒரு இடம். ஸோ அங்கே போய்ட்டு தேட்டர் முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணி ஆடுவாங்களாம் கேட்டால் ஆடுவாங்க. ஸோ பக்கத்து அவங்களுக்கு வந்து அந்த சோசியல் டிஸ்டன்ஸுங்கிறது இருக்காது, அது கடைப்பிடிக்க சாத்தியமே இல்லாத ஒரு ஒன்று தான். ஸோ இது கூடிய விரைவில் வந்து இது தடுத்து நிறுத்தின மத்திய அரசு சொல்லியிருக்கு இது வந்து கன்னியூ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதை வந்து தமிழக அரசும் பண்ணுங்கிறது தான் எங்களோட கருத்து. இப்போ வந்து 100% வந்து மக்கள் வந்து அனுமதிச்சிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா? தவறானது தான், அவ்வளோதான். இப்போ வைரஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க செகண்ட் அலை அப்படின்னு வரும்போது, இப்போ மக்கள் அங்கே ஒரே இடத்துல அதாவது அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தால் அதை ஸ்ப்ரெட் ஆகுன்றாங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா? கண்டிப்பாக ரொம்ப பரவும். இப்போ கடைபிடிக்கிறது சிரமம் தான். இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது, அரசு என்ன அறிவுரை சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்க வேண்டியது மக்களுடைய கடமை நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அதில் சின்ன படம் பெரிய படம் அப்படின்ட்டு இல்லை, பொதுவாக இப்போ அரசாங்கம் இருக்குதுல்ல, இப்போ அவங்களும் சிந்திச்சிருப்பாங்க இல்லைங்களா, 100% தேட்டரில் வந்து அனுமதித்தோம் அப்படின்னா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பரவமா பரவாதான்ட்டு தமிழக அரசு ஒரு நல்ல முடிவெடுக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதலில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கடைபிடிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட வந்து கடமை. ஆக்சுவலி என்ன கேட்டால் சரி இல்லைன்னு தான் சொல்லுவேன், பிகாஸ் வந்து நம்மளுக்கு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்மளே தான் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் சேஃப்டி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால் நிறைய க்ளவுடு வரும். ஸோ வந்து எல்லோரும் எப்படினாலும் பசங்களாக இருக்கட்டும் எல்லோரும் கற்றுவாங்க ஃபர்ஸ்ட் டே ஷோனாலே. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம்
ஸ்பேஸ் விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். திரையில் வந்து சோசியலையும் ரொம்ப இது மாதிரி காமிச்சிட்டு நிஜத்தில் வந்து பைசா போகுது, அதனால் எங்களுக்கு வந்து 100% சீட்டு கொடுங்கிறது டோட்டலி அபத்தமான ஒரு இது. அவங்க பேரையே டேமேஜ் பண்ணிடும். அதனால் இதை வந்து அனுமதிக்காத இருக்கணும். அனுமதிக்காத விடுங்க, கவர்மெண்ட்டு விடுங்க, அவங்க கேட்குறாங்க. நீங்கள் போய் எப்படி கேட்க முடியும் ஒரு ஹீரோ வரந்துக்கிட்டு? நீங்கள் சாதாரண ஆள் போய் கேளுங்க, ஓடிடியில் விடுங்க, வேறு பிளாட்ஃபார்ம் இல்லையா, சரி 50% விடுங்க, என்ன ஒரு 10 நாளில் எடுக்க வேண்டிய காசை ஒரு மாதத்தில் எடுப்பீங்க, எடுத்துகிட்டு போங்க. இப்போ என்ன குறைவு? நானும் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ஐ எம் 200% அகெயின்ஸ்ட் திஸ் டிசிஷன்.